सिंधुजं शीतमह सहोदरं हरन्तमुच्चैश्रवस श्रियं हयं जिताखिला क्ष्माभृत् अनल्पलोचनः तम आरुरोह क्षितिपाकशासनः. அந்த குதிரையை குதிரை மேலே ஏறி நளன் வந்து இதை சுற்றி வர்றான். நகரத்தை விட்டு வெளியில் போகணும். ஸோ அது எப்படி போச்சுங்கிறதுக்காக இப்போ சொல்ல போகிறான். அவனோட கூட அவன் மாத்திரம் யூஸ்வலி போகமாட்டான் இல்லையா. ஸோ அவனோட கூட பல குதிரை மேலே ஏறிண்டு இன்னும் பல போர் வீரர்களோ அல்லது ராஜாக்களோ அவனோட கூட வரா. அதுலேருந்து அது அடுத்த டிஸ்கிரிப்ஷன். प्रकाशरूपा मनुजेश मन्वयुः. निजा मयूखा इव तीक्ष्ण दीधितिं स्फुट अरविन्द अंकित पाणि पंकजं तमश्ववाराः जवनाश्वयायिनं प्रकाशरूपाः मनुजेशं अन्वयुः. अश्ववाराः तं मनुजेशं अन्वयुः. अश्ववाराः अश्व आरोहिणः. குதிரை மேலே ஏறிண்டு பல பேர் நிறைய ஹார்ஸ்மென் அவனை பின்தொடர்ந்து வரான். அந்த குதிரை மேலே ஏறிண்டு இருக்கிறவா எல்லாருமே எப்படி இருக்கான்னா பிரகாஷ ரூபாக, நல்ல ஒரு பிரகாஷஸ்வரூபமாக இருக்கா, ஜாஜ்வல்யமாக இருக்காவா பார்க்கறதுக்கு. அவர்கள் மனுஜேஷம், மனுஷ்யர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய இந்த ராஜா நளன் இருக்கானே, அந்த நளனை அன்வயுகு பின்தொடர்ந்தார்கள். அனுயாதி அன்வயுகு பின்தொடர்ந்தார்கள். எது போல சூரியன் இருக்கு, சூரியனை பின்தொடர்ந்து எப்படி சூரியனுடைய பிரகாசங்கள்லாம், சூரிய கிரணங்கள் எப்படி அவனுடையே கூட எப்பவுமே இருக்குமோ அதே போல. அண்ட் அந்த சூரியனுடைய கிரணங்கள் பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணமே சூரியனுடைய பிரகாசம். அதை பின்தொடர்ந்து தான் இவைகள் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த குதிரை மேலே ஏறுறவாளுக்கும் நலனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நலனுடைய பிரகாசத்தினால தான் அவர்களும் பிரகாஷஸ்வரூபமாக இருக்கிறார்கள் ரைட்டா. ஸோ இந்த பிரதமா பகுவச்சனத்தில் இருக்கிறது எல்லாமே அஸ்வ வாராகா அஸ்வ ஆரோகிணாக்க போகிறது. த்விதியா ஏகவச்சனத்தில் இருக்கிறது எல்லாமே நலனுக்கு போகிறது. ஸோ நிஜா மயூகாக இவ தன்னுடைய பிரகாசங்கள் எவ்வாறு தீக்ஷ்ண தீதிதிம் சூரியனை அன்பயுகு பின்தொடர்கின்றனவோ அதுபோல. ஸோ தீக்ஷ்ண தீதிதிம் தீக்ஷ்ணம்னா கூர்மையான, தீதிதி பிரகாசத்தை கொண்டவன் சூரியன். தீக்ஷ்ண தீதிதிம் சூரியனை நிஜா மயூகாக, அந்த சூரியனுடைய மயூகாக கிரணங்கள் எவ்வாறு அன்பயுகு பின்தொடர்ந்தனவோ அதேபோல் அஸ்வவாராக பிரகாஷரூபாக அஸ்வவாராக பிரகாஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நல்ல ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய அஸ்வவாராக குதிரை மேல் ஏறினவர்கள் தம் அந்த ஸ்புட அரவிந்த அங்கித பாணி பங்கஜம். பாணி பங்கஜம் தாமரை போன்ற கைகளில் அவனுக்கு ஸ்புட அரவிந்த அங்கிதம், ஒரு பளிச்சுன்னு வந்து தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு அங்கம் சின்னம் அவனுடைய கையில் இருக்கிறது. அது ஒரு சாமுத்ரிகா லட்சணம் அது. ஸோ அதனால ஸ்புட அரவிந்த தெளிவான தாமரையினுடைய அங்கிதம் சின்னம் இருக்கக்கூடிய பாணி பங்கஜம் தாமரை போன்ற கையை கொண்ட அந்த அரசன் ஒரு அப்ஜெக்டிவ் அவனுக்கு. இதே இந்த அப்ஜெக்டிவே உங்களுக்கு வந்து தீக்ஷ்ண தீதிகி தீதிதிகின்னுட்டு சூரியனுக்கும் போக போகிறது. எப்படின்னா அந்த சூரியனுடைய கிரணங்கள் பாணி, அவனுடைய பாணிங்கிறச்சே சூரியனுடைய பாணிங்கிறது வந்து கிரணம், அவனுடைய கிரணமானது ஸ்புட அரவிந்த அங்கிதம், தாமரை பூவை மலர வைக்கக்கூடிய ஒரு கிரணங்களை கொண்டவனாக இருக்கான் அந்த சூரியன். அடுத்தது ஜவன அஸ்வ யாயினம், வேகமாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை மேல் செல்கின்றவனான யாயின யாத்தும் ஷீலமஸ்ய யாயி
செல்பவன். ஸோ இப்போ ரொம்பவும் வேகமான ஒரு குதிரையில் செல்லக்கூடியவனான அந்த நளன் மனுஜேஷம் அரசனை இந்த அஸ்வவாராக குதிரை மேல் ஏறக்கூடிய வீரர்கள் அன்வயுகு பின்தொடர்ந்தார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உபமா ஸ்லேஷ உபமா இல்லையா, ஸ்லிஷ்ட உபமா இருக்கு உங்களுக்கு. ஸோ ராஜாவை நளனுக்கு ஒப்பிடுறார், சாரி நளனை வந்து சூரியனுக்கு ஒப்பிடுறார். மேலும் அந்த ஸ்புட அரவிந்த அங்கித பாணி பங்கஜம்ங்கிறதுனால சூரியனுக்கு போகிறச்சு அரவிந்தம் தாமரை பூவை மலர வைக்கக்கூடிய கிரணங்களை கொண்டவன் அப்படின்னு சூரியனுக்கு போகிறது, அதே அரசனுக்கு போகிறச்சு தெளிவாக தாமரை பூவினுடைய சின்னங்கள் அவன் கையில் இருக்கு, அது அது அரசனுக்கு போகிறது. இது ஒண்டிதான் உங்களுக்கு வந்து ஸ்லேஷ ரூபமா இருக்கு. சோ நிஜாக பிரகாஷ ரூபாக அஸ்வவாராக தன்னுடைய பிரகாஷஸ்வரூபமா ஜாஜ்வல்யமான அதாவது தேஜஸோட இருக்கக்கூடிய குதிரை ஏறும் மனிதர்கள் அந்த தெளிவாக கையில் தாமரைப்பூ அங்கத்தை சின்னத்தை கொண்டவனான ஜவன அஸ்வ யாயினம் வேகமான குதிரை மேல் செல்கின்ற தம் அந்த மனுஜேஷம் அரசனை அன்பயுகு பின்தொடர்ந்தார்கள். எவ்வாறு நிஜாக பிரகாஷ ரூபாக மயூகாக தன்னுடைய ஒரு கிரணங்கள் எவ்வாறு தீக்ஷ்ண தீதித்தும் அதாவது அரவிந்தம் தாமரை பூவை மலர வைக்கக்கூடிய சூரியனை சூரிய கிரணங்கள் எவ்வாறு பின்தொடர்கின்றனவோ அவ்வாறு இந்த குதிரை மேல் ஏறுபவர்கள் அரசனை பின்தொடர்ந்தார்கள். சலன் ஜலம் கிருத்திய சலன் அலம் கிருத்தியதான் அலந்தனா ஜலம் அலம் கிருத்திய மகாரயம் ஹயம் ச வாக வாக உச்சித வேஷ வேஷல பிரமோதனி பிரமோத நிஸ்பந்த லோகை நகர ஜனங்களினால் உலகங்களினால்னு இருக்கு, அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்னு எடுத்துக்கிறோம். சோ அதனால நளனானவன் ஜனங்களினால் வியலோக்கி பார்க்கப்பட்டான். இப்ப மத்ததெல்லாம் ஒவ்வொன்னா சேர்த்துன்னு வந்துடணும். எப்படி வாக வாக உச்சித வேஷ பேசலாக அந்த நலன் எப்படி இருக்கான்னா ஏறுறதுக்கு அந்த ரைடிங் ட்ரெஸ் இருக்குமோ இல்லையோ, ஹார்ஸ் ரைடிங்க்குன்னு தனியா ஒரு ஒரு வேஷாபூஷம் இருக்கணும், அந்த ஒரு அலங்காரத்தை போட்டுண்டா கூட அவன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் சௌந்தர்யத்தோட இருந்தான், பேசலகா அழகாக இருந்தான் பார்க்கறதுக்கு. வாக 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 குதிரை அதில் அதனால் வாக தூக்கப்படும் உச்சிதமான குதிரை மேல் ஏறுவதற்கு உச்சித பொருத்தமான வேஷ வேஷத்தோடு பேசலகா அழகாக இருக்கும் சன் அழகா அந்த நலன். சரியா? சோ வாக வாக சோ முதல் வாகக்கு அஸ்வம் வாகன ஓடும் அப்படின்னு எடுத்துக்கணும். சோ வாக வாகாங்கிறச்சே அஸ்வ ஆரோஹின்னு எடுத்துக்கணும். சரியா? சோ அஸ்வ குதிரையை ஏறுவதற்கு பொருத்தமான இருக்கும் வேஷத்தை போட்டுக்கொண்டது வேஷத்தினால் பேசலகா அழகாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் மகாரயம் ஹயம் அலங்கிருத்திய மகாரயம் மிக மிகுந்த வேகத்துடன் கூடின ஹயம் குதிரையை அலங்கிருத்திய அலங்கரித்து. ஸோ அவன் அப்படியே அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துன்னு அந்த குதிரையை அலங்காரம் பண்ணான். இந்த சென்ஸ் தான் வந்து ஒரு பிரமாதமாக அந்த அந்த குதிரை ஏறுறதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக அவன் ஏறி அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு இருக்கிறச்சு அந்த குதிரையே அலங்காரம் பண்ண மாதிரி இருந்தது. அவன் அவ்வளோ அழகாக இருந்தான் நலன். அதனால் மகாரயம் ஹயம் அலங்கிருத்திய அந்த மிகுந்த வேகத்தின் வேகம் பொருந்திய அந்த குதிரையை அலங்கரித்து சலன்னு சென்று கொண்டு
அப்படி சென்று கொண்டிருக்கும் அந்த நளனானவன் ஜனங்களால் பார்க்கப்பட்டான். சரியா? சோ அவன் வந்து அப்படியே வந்து என்ன வேஷம் போட்டு இருந்தான், எப்படி அழகா இருந்தான். அவன் அந்த குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிறச்ச என்ன ஒரு காட்சியா இருந்தது. அந்த காட்சியில அவன் அந்த குதிரை மேல உட்காந்துட்டு அப்படியே போகிறச்சு அந்த காட்சியை பார்த்து இவெல்லாம் அப்படியே நிஸ்பந்த பக்ஷ்மபிகி கண்கொட்டாம பார்த்துட்டு இருந்தா ஜனங்கள். ஸோ ஜனங்களுக்கு இங்கே என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்? பிரமோத நிஸ்பந்தன நிஸ்பந்த தர அக்ஷி பக்ஷ்மபிகி. நிஸ்பந்த தர, மிகவும் துடிப்பற்ற, ரொம்பவுமே வந்து அப்படியே கண்ணில் வந்து ஒரு ஸ்பந்தம் கூட இல்லாமல், நிஸ்சலன அசைவற்ற, நிஸ்பந்தன துடிப்பு கூட இல்லாமல், அந்த இன்வாலண்டரி துடிப்பு இருக்குமோ இல்லையோ அது கூட இல்லாமல் இருந்தது. என்னத்தினாலன்னா பிரமோத, அப்படியே ஆனந்தத்தினால. நிஸ்பந்த தர, மிகவும் துடிப்பற்ற அக்ஷி கண்கள், கண்களின் இமைகள்னால், இமைகளை கொண்டவர்களான அந்த கண்ணுல எமையில கூட ஒரு துடிப்பு இல்லாம அவ அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னத்தினால? ஆனந்தத்தினால. சோ பிரமோத மகிழ்ச்சியினால், நிஸ்பந்த தர துடிப்பற்ற கண் இமைகள் கொண்ட, நகராலயைகி லோகைகி, நகரத்தை ஆலயமாக வைத்து கொண்டவர்கள், அப்போ நகரவாசிகள். ஸோ இப்போ நகரத்தில் வசிக்கக்கூடிய லோகைகி மக்களால் வியலோகி பார்க்கப்பட்டான் அந்த நளன். இதில் வந்து உங்களுக்கு சப்தாலங்காரம் தான் இருக்குது, சேகானுப்பிராசம் பிருத்தியனுப்பிராசம் அப்படி தான் இருக்குது. இதில் வேற எந்த ஒரு அர்த்தாலங்காரம் கிடையாது. சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களால் பார்க்கப்பட்டான். ஏன்னா நகரம், அவனுடைய பேலஸ்ல குதிரை மேல ஏறி அவன் அப்படி போயிட்டே இருக்கான். போறச்சே எல்லாரும் உடனே ஒரு திருவிழா கோலம் மாதிரி எல்லாரும் வந்துருவாளோ இல்லையோ ராஜா கிளம்புறான்னு உடனே. அப்போ அங்கங்க அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அவன் அப்படியே ஆனந்தத்தினால அவனை பார்த்துட்டு இருந்தா. பார்க்க முடியாது, நலனை பார்க்கறோமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல. சலன் அலங்கிருத்திய மகாரயம் ஹயம் ச வாஹ வாஹோச்சித வேஷ பேசலஹா பிரமோத நிஸ்பந்ததராட்சி பக்ஷ்மபிகி வியலோகி லோகைஹி நகராலயைஹி நலஹ. நெக்ஸ்ட் க்ஷணாத் அத்த ஏஷஹ க்ஷணா க்ஷணதாபதி பிரபஹ தாப பிரபஞ்சன அத்யேய ஜவேன வாஜினா தாபிஹி சஹைவ தாபிஹி ஜனதிருஷ்டி விருஷ்டி ஜனதிருஷ்டி விருஷ்டிமிஹி பஹிஹி புரஹ அபூத் புருஹூத பௌருஷஹ க்ஷணாத் அத ஏஷஹ க்ஷணதாபதி பிரபஹ பிரபஞ்சன அத்யேய ஜவேன வாஜினா சஹைவ தாபிஹி ஜனதிருஷ்டி விருஷ்டிபிஹி பஹிஃப் புரோபூத் புருஹூத பௌருஷஹ. அத மக்களால் பார்க்கப்பட்ட பிறகு, பிறகு இவன் என்ன பண்ணான்? க்ஷணாத்து, ஒரு க்ஷணம் அந்த ஜனங்களோட சேர்ந்து அவன் ஒரு க்ஷணத்துல அவன் வந்து நகரத்தை விட்டு வெளியில போயிட்டான். அப்படியே அவனுக்கு அவன் பார்க்கறதுக்கு வந்து சந்திர ஒளியை போல இருந்தான். க்ஷணதாபதி பிரபஹாசகா புருஹூத பௌருஷகா, இந்திரனை போல ஒரு ஒரு தேஜஸ் அவனுக்கு இருந்தது, ஒரு பௌருஷம் பலம் கொண்டவனான அந்த நளன். வாயுவை விட வேகமாக இருக்கக்கூடிய இந்த குதிரை, அதாவது வாயுவை விட வேகம்னு சொல்லல, எப்படி சொல்றாருன்னா பிரபஞ்சன அத்யேய ஜவேன வாஜினா. பிரபஞ்சன, பிரபஞ்சனங்கிறது எல்லாத்தையுமே பிரகர்ஷேன பங்கும் யோக்யா. ஸோ யாரு வந்து எல்லாத்தையுமே உடச்சுடுறானோ ஈஸியா. ஸோ வாயுனுடைய வேகத்துல அவனுக்கு பிரபஞ்சனன்னு ஏன் பேருன்னா மரங்கரம் எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவன் இல்லையா வாயு. அதனால அப்பேற்பட்ட வாயுவினால் அத்யேய ஜவஹ, அத்யேய அத்யயனம் கருத்தும் யோக்யா. ஸோ அத்யேத்தும் யோக்யம். இந்த இந்த குதிரையினிடத்துல இருக்கக்கூடிய வேகமானது வாயுனால் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வேகமாக இருந்தது. சோ பிரபஞ்சன அத்யேய வேகேன ஜவேன, ஜவேன வாஜினா, வாஜி குதிரை. சோ வாயுவால் கற்பதற்கு உகந்ததான ஒரு வேகத்தை கொண்ட இந்த குதிரை, அந்த குதிரையுடன் க்ஷணாத்து ஒரு க்ஷணத்தில் புரஹா பகிஹி நகரம் வெளியில், நகரத்தை தாண்டி வெளியில் அபூத் இருந்தான், அதாவது சென்று விட்டான் நக ஒரு க்ஷணத்துல அவன் நகரத்தை விட்டு வெளியில நின்னுட்டான். சரியா?
அதுல வந்து எதோட கூட அதான் அப்படின்னா ஜனங்களினுடைய திருஷ்டி விருஷ்டி பிகி சகைவ, ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஜனங்களினுடைய திருஷ்டி விருஷ்டி பார்வைங்கிற மழைகளுடன் கூடவே அவன் நகரத்திற்கு வெளியே சென்று விட்டான். எப்படி வருது? ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே நிலவொளியை போல இருக்கான். க்ஷணதா பதி, க்ஷணதா இரவு, இரவனுடைய பதி சந்திரன். ஸோ க்ஷணதாபதி பிரபகா, சந்திர ஒளியை கொண்டவனான, அதை போல் ஒரு ஒளியை கொண்டவனான புருஹூத பௌருஷா, இந்திரனை போல் பலத்தை கொண்டவனான ஏஷகா நலகா, பிரபஞ்சன அத்தியேய ஜவேன வாஜினா, அந்த வாயுவனால் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வேகத்தை கொண்ட குதிரையுடன் ஒரு க்ஷணத்தில் க்ஷணாத்து தாபிகி ஜனதிருஷ்டி விருஷ்டிபிகி சக ஏவ, அந்த மக்கள் பார்வை என்ற ஒரு மழைகளுடன் கூடவே புரஹா பகிஹி நகரம் வெளியில் அபூத்து இருந்தான். ஜென்ரலி அந்த ஸ்பீடுக்காக ஒரே க்ஷணத்துல அவ பார்த்துட்டே இருக்கிறச்சே, அவ அப்படியே கண் பார்வையினுடைய மழையில அப்படியே நினைஞ்சுட்டே இருக்கிறச்சே அவன் குயிக்கா ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டான். அவ ஜென்ரலி வந்து இதுல என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்வை அவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வெளியில போனான்னு இருக்கணும். அவ பார்வையோடவே கூட அவன் போனான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த காரியம் காரணம் அதனுடைய அந்த பௌர்வாபரிய விபரியம்ங்கிறது ஒரு அதிசயோக்தி டைப் அது. அதுக்கப்புறம் க்ஷணதாபதி பிரபகா புருஹூத பௌருஷகா, இந்த ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து உபமா அலங்காரம். அப்புறம் ஜனதிருஷ்டி விருஷ்டிபிகி சகையேவ அபூத்து பகிஹி அபூத்துங்கிற இடத்துல சகோக்தி அலங்காரம். ஸோ மூணு அலங்காரம், உபமா, அதிசயோக்தி அண்ட் சகோக்தி, மூணுமே வந்து கொடுத்தீங்க. க்ஷணாத்து அத ஏஷ க்ஷணதாபதி பிரபகா பிரபஞ்சன அத்தியேய ஜவேன வாஜினா சகைவ தாபிஹி ஜனதிருஷ்டி விருஷ்டிபிகி பகிஹி புரோ அபூத்து புருஹூத பௌருஷா. எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அவனோட புகழானது அந்த எதிரிகளின் வாழ்வுடன் சென்றது, அதுதானே சகோக்தி? ஆமா, சகோக் சகோக்தி சகபாவா சேத்து பாசத்தே ஜனரஞ்சனா திகந்தம் அகமத் தஸ்ய கீர்த்தி பிரத்யர்த்திபிஹி சஹ திக்கு அந்தம் கதஹ. அந்த ராஜாவனுடைய கீர்த்தியானது திக்குகளுடைய எண்டு வரையில் போச்சு, யாரோட கூடன்னா பிரத்யர்த்தி பிகி சக, சத்ருக்களுடன் கூட. அதே போல இங்க வந்து நளன் ஜனங்களினுடைய திருஷ்டிகளுடன் கூட நகரத்திற்கு வெளியே சென்றான். அப்போ அவன் வெளியில போகிற வரைக்கும் இவா கண்கொட்டாம பார்த்துட்டு இருந்தா அவன் போற திசையே. ததஹ பிரதீட்ச பிரஹர இதி பாஷிணி பரஸ்பர உல்லாசித சல்ய பல்லவைஹி மிருஷா மிருதம் சாதிபலே குதூகலாத்து நலஸ்ய நாசீரகதே விதேனதுஹு. நலஸ்ய நலனுடைய சாதிபலே குதூகலாத்து மிருஷா மிருதம் விதேனதுஹு. மெயின் சென்டென்ஸ் அதுதான் உங்களுக்கு. அதாவது நலனுடைய சாதிபலே, சாதி குதிரை பலம்னா சேனை, அந்த அஸ்வ ஆரோகிணாம் சாதிகினா அஸ்வ ஆரோகி அஸ்வவாராகன்னு சொன்னார் இல்லையா, அந்த பதம் தான் அது சாதிங்கிறச்சு. ஸோ சாதினாம் பலம் சேனா. ஸோ சாதி பலே இரண்டு சேனைகள், அந்த அந்த அஸ்வத் மேலே இப்போ குதிரை மேலே ஏறி வந்த அந்த ஜனங்கள் எல்லாருமே ரெண்டு ஆர்மி மாதிரி, ரெண்டு டிவிஷன்ஸ் மாதிரின்னு எடுத்துக்கோங்க. அவைகள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மாவானும் பொய்யா யுத்தம் பண்ணானாம். இங்க அவனோ திக்விஜயம் பண்ணி என்டையர் பூமியை அவன் ஆண்டுன் இருக்கான், இன்னொருத்தரோட போரிடணுங்கிற ஒரு சந்தர்ப்பமே கிடையாது அவளுக்கு. இதுதான் சான்ஸ் நம்ம வெளில கிளம்புறோம்னு உடனே அவளுக்கும் ஒரு குதூகலம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுத்து. சண்டை போடுறதுக்கு துடிச்சுன்னு இருக்கிறவா தானே அவன் ஜென்ரலி. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சும்மா ஒரு மாக் வார் நடத்திக்கிறான். ததஹா ததஹானா நகராத்து பகிஹி பகிர் நிர்கமனாத்து பரம், நகரத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் பிரதீட்ச பிரஹர இதி பாஷிணி த்விதீய விபக்தியில த்விவச்சனத்துல இருக்கு எல்லாம். ஸோ பிரதீட்ச புடிச்சுக்கோ, பிரஹர அடி,
அப்படின்னு இங்க இந்த அப்படி அடி அப்படின்னு சொல்லிண்டு இதி பாஷினி என்று பேசிக்கொண்டிருக்கும் பரஸ்பர உல்லசித ஷல்ய பல்லவைஹி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ வந்து அந்த சல்யம் கையில இருக்கக்கூடிய வெப்பன் இருக்கே ஆயுதங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உல்லசித்த காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். கத்தியை காமிச்சு இந்த அப்படி இந்த அடி இந்த வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி பரஸ்பர ஒருவருக்கொருவர் உல்லசித்த காண்பித்தவாறு சல்ய பல்லவைகி ஆயுதங்களை ஏந்தினவர்களான அவர் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பல்லவம்னு இங்க வந்து அக்ரபாகம்னு எடுத்துக்கணும். ஸோ சும்மா அதாவது வெட்டணும்னா வீச்சு அது பெருசா அந்த ஃபுல் வெப்பனை காமிக்கிற மாதிரி இருக்கும். இது சும்மா மாக் வார் தானே, இது பொய்யான ஒரு யுத்தம் தானே பண்றா. அதனால அந்த சல்ய ஆயுதங்களினுடைய பல்லவ முனைகளை உல்லசித காண்பித்தவாறு, ரைட்டா? அதனால பரஸ்பர ஒருவருக்கொருவர் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் எதை, ஆயுதங்களினுடைய அக்ரம் முனைகளை. அந்த அக்ரங் ஆயுத முனைகளின் முனைகளுடன் கூடின நாசீரகதே, நாசீரம்ங்கிறது போர் முனை, சேனா முகம், அந்த போர் முனைக்கு சென்ற நாசீரகதே போர் முனைக்கு சென்ற சாதிபலே இரண்டு குதிரைப்படைகள் குதூகலாது ஆவலினால் மிருஷா மிருதம் பொய்யான போரை விதேனதுகு புரிந்தார்கள். வித்தனோதி செய்கிறது, ஸோ அதனுடைய உங்களுக்கு லிட்டலகாரம் விதேனதுகு, சரியா? ஸோ ததா பிறகு பிரதீட்ச அப்படின்னா பிடிச்சுக்கோ, கிரகான பிரஹர அடி ஈதி பாஷினி என்று கூறுகின்ற அந்த பாஷினியும் த்விவச்சனம் சேனேக்கு போகிறது, பலே சாதி பலேக்கு போகிறது, ரைட்டா? அப்போ ஸ்திரீலிங்கம் த்விவச்சனத்தில் இருக்கு எல்லாமே. ஸோ ஈதி பாஷினி என்று கூறுகின்ற பரஸ்பர உல்லசித சல்ய பல்லவைகி ஒருவருக்கொருவர் ஆயுத முனைகளை காண்பித்து கொண்டு நாசீரகதே போர் முனைக்கு சென்று குதூகலாத்து ஆவலால் மிருஷாமிருதம் வித்தேனதுகு சாதிபலே, அந்த நாசீரகத்தையே சாதிபலே போர் முனைக்கு சென்ற அந்த படைகள், அதான் போர் முனைங்கிறத விட அந்த சேனையினுடைய ஒரு முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்னு எடுத்துக்கணும், நாட்டு போர் முனை. சேனா முகம்னு யுத்த முகம் இல்லை. ஸோ அந்த சேனையினுடைய முன்பகுதியில் முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு நாசீரகதம். ஸோ அந்த சேனை முன்பகுதியில் இருக்கும் சாதிபலே குதிரைப்படைகள் மிருஷாமிருதம் விதேனதுகு. இங்க வந்து அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு அனுப்ராச அலங்காரம் உண்டிதான். சில பேர் வந்து உபமா சொல்றா, உபமா எப்படின்னா இந்த பல்லவ ஷல்ய பல்லவம்னு இருக்கோ இல்லையோ, பல்லவங்கிறத வந்து கோமளமான தளிர்கள்னு எடுத்துட்டு அவன் ஆக்சுவலா வந்து அந்த வெப்பனை வந்து வீசணும்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த இடத்துல அந்த ஆயுதத்தை வந்து பல்லவத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றச்சே அது அந்த மாக் யுத்தத்துக்கு, அந்த பொய்யான யுத்தத்துக்கு சரியா இருக்குது. அதனால அங்க வந்து பல்லவம் தளிர் போல இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வீசினார்கள் அப்படின்னு காமிக்கிறார். அதை வேணா உபமானு சொல்லிக்கலாம், அது தளிர்னு எடுத்துக்காத. பல்லவன அக்ரம்ங்கிற அர்த்தம் எடுத்துட்டோம்னா ஷல்ய அக்ரம்னுட்டும் அங்க உபமாவே கிடையாது, இந்த ஸ்லோகத்துல வெறும் அனுப்பிராசம் தான். ஓகே, ஸோ ததஃப் பிரதீட்ச பிரஹரேதி பாஷிணி பரஸ்பரோல்லாசித ஷல்ய பல்லவைஹி மிருஷா மிருதம் சாதிபலே குதூகலாத்து நலஸ்ய நாசீரகதே விதேனதுகு. அடுத்தது பிரயாதும் அஸ்மாகம் இயம் கியத் பதம் தரா ததம்போதிரபி ஸ்தலாயதாம் இதீவ வாகைஹி நிஜ வேக தர்ப்பிதைஹி பயோதிரோத க்ஷமம் உத்ததம் ரஜஹ. சேனை கிளம்பித்து குதிரைகள் கிளம்பித்துனா, குதிரைப்பட கிளம்பித்துன்னா உடனே அந்த குதிரைகளினுடைய குழம்புலேருந்து கிளம்புறது ரஜஹ புழுதி. அந்த புழுதியை வந்து பத்தி இப்போ உத்ரேக்ஷ பண்றாருங்க. இந்த புழுதி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த பூமி நமக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சுதான், அதனால நம்ம வந்து சமுத்திரத்துக்கும் போகணும்
அதனால சமுத்திரத்தை போய் நம்ம வந்து பூமியா ஆக்கிப்படலாம், அப்போதான் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான். அது போல இந்த புழுதியானது அப்படியே கிளம்பித்து, பயோதி ரோதக்ஷமம் உத்ததம் ரஜஹா, இந்த ரஜஹா புழுதியானது தூசியானது நமக்கு இந்த பூமி போராதுவா, சமுத்திரத்துக்கு போயிடுவோம் நம்ம, அதை போய் நம்ம வந்து ஸ்தலமா ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு கிளம்பித்தான் இந்த தூசிகள். வாகைஹி நிஜ வேக தர்ப்பிதைஹி வாகைஹி ரஜஹா உத்ததம், நிஜ வேக தன்னுடைய வேகத்தினால், தர்ப்பிதைஹி கர்வம் கொண்ட வாகைஹி குதிரைகளினால், பயோதி ரோதக்ஷமம் ரஜஹா உத்ததம், உத்ததம்னா கலப்பப்பட்டது, கிளப்பப்பட்டது. ஸோ ரஜஹா தூஷியானது, அந்த தூஷி எப்படி இருந்தது, பயோதி ரோதக்ஷமம், பயோதி சமுத்திரத்தை ரோத தடுப்பதற்கு க்ஷமம் யோகதை உடையதாக இருக்கும் ரஜஹா புழுதியானது உத்ததம் கிளம்பிற்று, ஆர் கிளப்பப்பட்டது, எதால் கிளப்பப்பட்டது, குதிரைகளால், வாகைஹி, அந்த குதிரைகள் எப்படி இருந்தது, நிஜ வேக தர்ப்பிதைஹி, தன்னுடைய வேகத்து மேல அதுக்கு ரொம்பவும் ஒரு கர்வம் ஜாஸ்தியா இருந்ததா அந்த குதிரைகளுக்கு, அதனால அது இந்த ஒரு அகங்காரம் ஜாஸ்தியா இருச்சே, கையும் காலையும் அசைக்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், அதனால அது குழம்புகள்னால அது போட்டு குத்த பூமிய, அந்த பூமியிலிருந்து புழுதி கிளம்ப, அந்த புழுதிகள் என்ன நினைச்சுதான், என்னன்னா அஸ்மாகம் பிரயாத்தும், நாம் செல்வதற்கு இயம் தரா இந்த பூமியானது கியத்பதம், எவ்வளவு தூரம் பெருசா, ஒண்ணுமே இல்லை, ந கிமபி பதம் அப்படின்னு, ந கியத் தூரம், ஒண்ணுமே இல்லை இது அப்படின்னு காக்குவா அதை எடுத்துக்கணும். ஸோ இயம் தரா இந்த பூமியானது அஸ்மாகம் பிரயாத்தும், நாம் செல்வதற்கு கியத்பதம், எவ்வளவு தூரம், ஒன்றும் பெரிய தூரமே இல்லை. தத்து ஆகையினால், தஸ்மாத் காரணாத்து, அம்போதிஹி ஸ்தலாயதாம், அம்போதிரபி ஸ்தலாயதாம், சமுத்திரமும் ஸ்தலமாக ஆக்கப்படட்டும், ஸ்தலாயதாம் இல்லையா ஆச்சாரார்த்தே போட்டிருக்காரு, அதனால அங்கே வந்து உபமாலங்காரம், ஸ்தல இவ ஆச்சரதாம் இது ஸ்தலாயதாம், அதனால அங்கே வந்து சமுத்திரம் கூட பூமியாக ஆகட்டும், ஸ்தலமாக ஒரு பூமியாக ஆகட்டும் அப்படின்னு, இதி இவ என்பது போல் இந்த குதிரைகளினால் தன்னுடைய வேகத்தின் மேல் அகங்காரம், நிஜ வேக தர்ப்பிதைஹி வாகைஹி பயோதிரோதக்ஷமம், அவ்வளவு தூசி கலப்பிடுத்து அந்த சமுத்திரமே மறைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு தூசி கிளம்பிட்டு. ஸோ பிரயாத்தும் அஸ்மாக்கம் இயம் கியத்பதம் தரா தம்போதிரபி ஸ்தலாயதாம் இதீவ வாகைஹி நிஜ வேக தர்ப்பிதைஹி பயோதிரோதக்ஷமம் உத்ததம் ரஜஹா. அதான் சொன்னேன், ஸ்தலாயதாம்ங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம் லுப்தோபமா, இதுல வந்து இதி இவ அப்படின்னு அந்த கல்பனா சொல்றாரோ இல்லையோ, அந்த தூளியினுடைய ஸ்வபாவமானது எல்லா இடத்துலையும் பரவ வேண்டியதுதான், அது இருக்கக்கூடியது தான், சித்த வஸ்து தான் அது, ஆனால் அதனுடைய காரணத்தை நம்ம வந்து இப்போ ஃபேன்சி கல்பனை பண்ணுறதுனால அது உத்ப்ரேக்ஷா. பிரயாத்தும் அஸ்மாக்கம் இயத் கியத்பதம் தரா ததம்போதிரபி ஸ்தலாயதாம் இதீவ வாகைர் நிஜவேக தர்ப்பிதைஹி பயோதிரோத க்ஷமம் உத்ததம் ரஜஹ. நெக்ஸ்ட், ஹரேர் यदक्रामि पदे पदैककेन खं पदैः चतुर्भिः क्रमणेऽपि तस्य नः त्रपाहरीणाम् इति नम्रिताननैः न्यवर्ति तैः अर्धनभकृतक्रमैः. कुदरेगळ् मेलुम् अवर् वन्दु योजिक्रार् उत्प्रेक्ष पण्रार् एप्डिना, हरेः அதாவது மகாவிஷ்ணு வந்து வாமனாவதாரம் எடுக்கிறச்சு ஒரே அடியில் அவர் நேர ஆகாசம் பூரா அவர் வந்து வியாபிச்சு தன்னு தான் ஆக்கிண்டார் ரைட்டா. ஏககேன பதேன பதைககேன, ஒரே ஒரு பதத்தினால ஹரேஹே யது கம் அக்ராமி, எந்த ஒரு ஆகாசமானது ஹரேஹே ஹரியனுடைய விஷ்ணுவினுடைய பதைககேன அக்ராமி, ஒரு கால் அடியினால்,
ஆக்கிரமிக்கப்பட்டதோ ஆர் அளவிடப்பட்டதோ இல்லையா, உலகளந்த பெருமாள் தானே. அதனால பூமியில ஒரு ஆகாசத்துல ஒரு காலை வச்சார், இன்னொரு காலை எங்க வைக்கட்டும்னு கேட்டார். அதனால அவர் வந்து பதைகக்கேன, அந்த வாமனாவதாரத்துல எப்படி ஹரேகே விஷ்ணுவினுடைய பதைகக்கேன ஒரு கால் அடியினால் எது கம் அக்ராமி, எந்த ஒரு ஆகாசமானது அளக்கப்பட்டதோ ஆர் தாண்டப்பட்டதோ. இந்த குதிரைகள் என்ன நினைச்சுதான், குதிரைகள் நம்ம போய் நாலு காலால இதை தாண்டணுமா அப்படின்னு அப்படியே வெட்கப்பட்டு விடுத்தோம். அதுக்கு விஷ்ணு வந்து ஒரே அடியில அவர் வந்து தாண்டிவிட்டார் அந்த ஆகாசத்தை, நம்ம நாலு காலால தாண்டுறோமே சீச்சி அப்படின்னு தன்னை பத்தி அதுகளுக்கு வெட்கம் வந்துருத்தான். அதனால நம்ரானனைகி தலைய குனிஞ்சுண்டு வெறும் பாதி ஆகாசத்தை மாத்திரம் அது தாண்டித்தான். இது யோசிக்கிறச்சே பாருங்க, குதிரை வந்து வேகமா போகிறச்சே தலையை தூக்கிட்டு போகாது. வென்யூ அந்த அந்த எதிர்காத்துல அந்த காத்த வந்து இது பண்ணிட்டு போகணுங்கிறச்சே தலைய குனிஞ்சுட்டு தான் அந்த குதிரை போகும். அதனால நம்ரானனைகி அவைகள் வந்து நம்ர ஆனனைகி தலை குனிந்தவாறு செல்கின்ற அந்த குதிரைங்கிறச்சே அதை வந்து கல்பனை பண்றார். இல்ல வெட்கத்தினால அது வந்து தலைய குனிஞ்சுட்டு இருக்குங்கிறாரு. ஏன் அதுக்கு வெட்கம், சிவன் வந்து விஷ்ணு வந்து ஒரு அடியில தாண்டின ஆகாசத்தை நம்ம நாலு காலால தாண்டணுமா அப்படின்னு நினைச்சுதான் அது. பதைஹி சதுர்பிஹி கிரமணே அபி நகாத்ரபா ஹரிணாம், இவைகளும் ஹரி தானே, ஹரினாலும் குதிரைகள், ஹரினா விஷ்ணு, ரெண்டுத்தையும் அங்க வந்து எடுத்துட்டார். ஹரிணாம் குதிரைகளுக்கு தஸ்ய கிரமணே அபி, தஸ்ய கிரமணே, தஸ்யனா கம் ஆகாசம், ஆகாசஸ்ய கிரமணே அந்த ஆகாசத்தை தாண்டுவதில் சதுர்பிஹி பதைஹி நான்கு பாதங்களினால் கிரமணே அபி, சோ தஸ்ய அந்த ஆகாசத்தினுடைய ஆகாசத்தை நான்கு பாதங்களினால் கிரமணே தாண்டுவதில் அபி நக ஹரீணாம் த்ரபா வர்த்ததே, நக ஹரீணாம் அஸ்மாக்கம் ஹரீணாம் அஸ்மாக்கம் ஹஸ்வானாம் த்ரபா வர்த்ததேன்னு ஹ்ரீஹி லஜ்ஜா வெட்கம் இருக்கிறது எங்களுக்கு. இதி என்றது போல் நம்ரித ஆனனைஹி தலை குனிந்தவாறு தைஹி அந்த குதிரைகளினால் எப்படி இருந்த இருக்கப்பட்டது, அர்த்த நபக்ருத கிரமைஹி தைஹி நிவர்த்தி, நிவர்த்ததேன இருக்கிறது, எப்படி இருக்கிறது அந்த குதிரைகள், அர்த்த நபக்ருத கிரமம், கிருத கிரமம் செய்யப்பட்ட ஒரு தாண்டுதல், எதனுடைய தாண்டுதல், நபக ஆகாசத்தினுடைய தாண்டுதலானது செய்யப்பட்டவைகளால் செய்யப்பட்டது, எதால், அந்த குதிரையினால. எவ்வளவு ஆகாசம், அர்த்த ஆகாசம் தான் இது, என்னமோ பெருசா ஒரு மாடஸ்டின்னு நினைச்சுட்டு இருக்க, அது அப்படி பாதி தூரம் ஆகாசத்துல தான் இருந்தது அதுங்கிறதுக்கு சொல்றாரு, அவ்வளவு வேகமா போறது. இட் வாஸ் ஆஸ் இஃப் இட் வாஸ் ஃப்ளைங் இன் தி ஏர், அது ஆகாசத்துல பாதி ஆகாசத்துல அது பறந்துட்டு இருக்குன்னா இதுல சொல்லுவார் இந்த சாகுந்தலத்துல, ஸ்தோகம் உர்வியாம் பிரயாதி உதக்ர ப்ளுதத்வாது ஸ்தோகம் உர்வியாம் பிரயாதி, பாதி நேரம் அது ஆகாசத்திலேயே இருக்கு அந்த இது, ஸ்தோகம் உருவியாம் பிரயாதி, அந்த பூமியில வந்து துளியூண்டுதான் அதனுடைய கால் படுறதான், அது கால் பூமியில பட்ட மாத்திரத்துல உடனே அது குதிச்சு விடுறது. வியதி ஆகாசத்துலதான் நிறைய நேரம் இருக்கு, பூமியில துளியூண்டு நேரம் தான் இருக்கு அந்த மான் குட்டியும் வேறு. அது மாதிரி இங்க வந்து பாதி ஆகாசத்தை தான் தாண்ட முடிஞ்சுதான் அது, ஏன்னா கொஞ்சம் வெட்கப்பட்டு விடுத்து இந்த குதிரைகள். எது கம் எந்த ஆகாசத்தை ஹரேகே ஏககேன பதா, ஒரே ஒரு பாதத்தினால ஒரே ஒரு அடியினால அக்ராமி தாண்டப்பட்டது என்ற ஒரு விஷயம் இருக்கே, தஸ்ய ஆகாசஸ்ய அந்த ஆகாசத்தை சதுர்பிஹி பதைஹி நான்கு கால்களினால் தாண்டுவதில் கிரமணே அபி நக ஹரீணாம் த்ரபா, எங்க எங்க இவ குதிரைகளுக்கு த்ரபா வெட்கம் இருக்கிறது. ஈதி என்பது போல் நம்ரித ஆனனைஹி குனிந்த தலைகளை கொண்ட அர்த்த நபக்ருத கிரமைஹி பாதி ஆகாசத்தில் அடி வைத்த குதிரைகளால் நியவர்த்தி இருக்கப்பட்டது. அதான் லிட்ரல் மீனிங் அங்க, ஆமத்தும் பாதி ஆகாசத்துல அதனுடைய கால்கள் இருக்கு, பூமியில குறைச்சலாதான் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து
இது வந்து உத்ரேக்ஷ அலங்காரம், அதை தவிர வந்து உதாத்த அலங்காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா மகாபுருஷ கதா ஸ்மரணம்ங்கிறச்சே அந்த இடத்துல உதாத்த அலங்காரம். ஆமாம், ஸோ ரெண்டு அலங்காரம் அதில், ஒன்று வந்து அந்த உத்ரேக்ஷா, இன்னொன்று உதாத்தம். சரியா? அதாவது உதாத்தம், ரித்திகி, சரிதம், ஸ்லாக்யம் ச அந்ய உபலக்ஷணம். அந்த இன்னொருத்தருடைய ரித்தி வர்ணனம், ஒரு மேன்மையை வர்ணிக்கக்கூடியது அல்லது அந்ய உபலக்ஷணம், இன்னொரு மகாபுருஷனை பற்றி வர்ணிக்கிறது, அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நமக்கு வாமனாவதாரத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு உதாத்தாலம்.